வெல்கம் டு பெஸ்டமில் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு சில பேர்த்துக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். மூணு ஃபியூச்சர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அது என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணி வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மூணு விதமான அப்டேட் வந்து புதுசாக வந்திருக்கும். அது என்னென்ன அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து 10 ஃபோட்டோ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பிச்சிட்ருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக்லேயே வந்து நீங்கள் 30 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாருங்கள் 30 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். 30 ஃபோட்டோக்கு மேலே செலக்ட் பண்ண முடியாது, 30 ஃபோட்டோ நீங்கள் சிங்கிள் டேக்லேயே வந்து 30 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை குரூப்புக்கோ யாருக்கு வேணால் அனுப்பலாம். அடுத்து ரெண்டாவது ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எத்தனை இமேஜ் அனுப்புகிறீங்களோ எல்லாமே வந்து ஒரு கேலரி பண்டல் மாதிரி வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகி போகும். கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு 4 இமேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேலரி பண்டல் மாதிரி போகும். டோட்டலாக டவுன்லோட் பண்ணி அந்த கேலரி பண்டலை வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு அனுப்புகிற வீடியோ ஃபோட்டோ அதை வந்து கேலரி பண்டல் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் குரூப்பில் இருக்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க. அந்த மெசேஜ் வந்து குரூப்பில் யார் யார் பார்த்தாங்க, எத்தனை மணிக்கு பார்த்தாங்க, எப்போ பார்த்தாங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் குரூப்பில் வந்து நான் ஒரு கமெண்ட் போடுறேன். அந்த கமெண்டை வந்து யார் யார் பார்த்தாங்க அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் போட்ட கமெண்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் போட்ட கமெண்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப பாருங்கள் மேலே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து ஸ்டார்க்கு பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஐ போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், அந்த ஐக்கான் தான். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போட்ட கமெண்டை வந்து யார் யார் பார்த்துருக்காங்க குரூப்பில், யார் யார் ரீட் பண்ணியிருக்காங்க, எப்போ ரீட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் நவ் அப்படின்னு காமிக்கிது பாருங்கள். அதே போல் டெலிவரி ஆனது யார் யாருக்கு அப்படிங்கிறது கீழே காமிக்கிது. அந்த மாதிரி வந்து நீங்கள் போடுற கமெண்ட், குரூப்பில் போடுற கமெண்ட் வந்து யார் பார்த்தாங்க, எத்தனை மணிக்கு பார்த்தாங்க, எப்போ பார்த்தாங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச மூணு குரூப்போட சேட்டோ அல்லது மூணு பர்சனோட சேட்டோ வந்து நீங்கள் வந்து மேலே பின் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், பின் ஆப்ஷன் வரும். அந்த பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பின் ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மூணு பேர்த்தோட அல்லது மூணு குரூப்போட பின்னை வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம் மேலே. அது எப்பயுமே வந்து டாப்லேயே தான் இருக்கும், அது எப்பயுமே டவுனில் போகாது. மெசேஜ் வந்தாலும் வரலனாலும் டவுனில் போகாது, டாப்லேயே தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.